வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் போதத்தகும் அறம் எல்லா மூலதர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வாழ்க வளமுடன். அடுத்து வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நம் திருமூல பகவான் வந்து இந்த பாடலில் வேதங்களின் சிறப்பை பற்றி மிகச் சிறப்பாக சொல்கிறார். அதாவது வேதங்களில் பெரும்பாலும் சமஸ்கிருத வேதங்கள்னு எடுத்துக்கொள்ளலாம், தமிழிலும் அது சார்ந்த பல வேத நூல்கள் உண்டு, பல மதங்களிலும் பல வேத நூல்கள் உண்டு ஆச்சுங்களா. அதனால் நம்ம என்னென்னா வேதம்னா என்னென்னா அனுபவ பதிவுகள் தான் ஆச்சுங்களா. அதுக்கு தான் திருமூலர் மிக அழிவா ஆழமாக சொல்கிறாரு, வேதத்தை விட்ட அறமில்லை ஆச்சுங்களா. இது போன்ற ஆன்மீக புத்தகங்களை இல்லை விடுபட்ட அறங்கள் ஒழுக்கங்கள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களுமே எல்லா மொழிகள் எல்லா வேதங்களுமே எல்லா உயர்ந்த நூல்களுமே எல்லாமே இறைவனின் வெளிப்பாடாக வந்தவை தான் ஆச்சுங்களா. அதில் களங்கமற்ற வேதங்கள் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. அந்த பஞ்ச ஐம்புலன்களில் சிக்கிட்டு இதுக்குள்ளே எழுதிட்டு இருக்கிற புத்தகங்கள் தனியாக உண்டு. உச்ச நிலையில் தவ நிலையில் சிவநிலையில் இருந்து எழுதின வேதங்கள் அப்படின்ட்டு உண்டு. அந்த வேதங்களின் சாரம் அப்படின்னு பார்த்தா நம்ம பகவத்கீதையை சொல்லலாம். இப்போ இது போல் பல வேதங்கள் உண்டு. அதில் வேதத்தை விட்ட அறமில்லை ஆச்சுங்களா. அதாவது வேதங்களில் விடுபட்ட விஷயம் அப்படிங்கிற ஒழுக்கத்திற்கு விடுபட்ட விஷயம்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயங்களையுமே நல்ல விஷயங்கள் தான், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும்னு தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் வேதத்தில் விடுபட்ட அறங்கள் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாதப்பா. வேதத்தில் ஓதத்தகும் எல்லாம் உளதற்க, வேதத்தில் உங்களுக்கு ஓதுவதற்கு தகுந்த, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மீது பற்றா இருக்குது, ஆனால் வேதங்களில் என்ன சொல்லுவாங்க, இந்த பற்றெல்லாம் விட்டுரு கரெக்டுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இந்த களங்கங்களில் சிக்கி மனித உடலில் சிக்கி தவிச்சிட்டு இருக்குது இந்த உயிர். அப்போ அந்த வேதங்களில் புத்தகங்களில் அதிலிருந்து விடுபடுவதற்கான படிக்கட்டுகள் இருக்குது. அதனால் வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ளதற்க, அதில் நமக்கு தகுந்த விஷயங்களை எல்லாம் மனதார ஏற்றுக்கோங்க ஆச்சுங்களா. அப்புறம் வாதத்தை விட்டு ஆச்சுங்களா, அதில் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்றது பெருசு உண்றது பெருசு அது இதுன்ட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. உங்களுடைய உயிர், நீங்கள் தனித்த மனிதன், பிறக்கும் போது ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் தனியாக தான் பிறந்து வந்தோம், போகும்போது கட்டியும் மனைவி முதல் கொண்டு சேர்த்த சொத்துக்கள் முதல் கொண்டு எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் எல்லாம் விட்டுட்டு தான் போக போகிறோம். வாதமெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளை மேம்படுத்தி கொள்ளுவதற்காகத்தான் வேதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வாதத்தை விடுங்க, வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற ஆச்சுங்களா, மதியில் வச்சு யோசிச்சு நல்லா தெளிவாக இருங்க சரிங்களா. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தெளிவாக சிந்தனை செய்து அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமைதியாக எடுத்து செல்லலாம். இது போல் நீங்கள் வேதத்தை ஓதி கூட வீடு பெற்றார்களே ஆச்சுங்களா. வேதங்களை ஓதியவர்களும் வீடு பெயர் அடைந்தார்கள், இறைவனை அடைந்தார்கள். எந்த வேதத்திலேயாச்சும் சிற்றின்பத்துக்குள்ளே போக சொல்லி சொல்லுதா, இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி சொல்லுதா, எதுவும் கிடையாது. எல்லாவற்றிலும் நம்முடைய பாரத தேசத்தத்தை பற்றி நான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா மற்ற தேசங்களில் உருவானதெல்லாம் அந்தந்த கலாச்சாரத்துக்கு வேறுபடல என்னென்னு வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம பாரத தேசத்தில் பஞ்சசீலங்கள்னு எடுத்துக்கொண்டால் புத்திஸ்ட் இதில் எடுத்துக்கொண்டாலும் பிரம்மச்சரிய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடும். சமண துறவிகள் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் குறிக்கப்படும். இந்தியாவில் இருக்கிற உருவான அனைத்து வகையான ஈஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்கிற வெளிநாடுகளினரால் சொல்லப்படுகின்ற நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் வந்த எல்லா மதங்களிலுமே நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா. அதை திருமூலர் எவ்வளோ அழகாக சொல்கிறார், ஆர்கியூமெண்ட் வேண்டாப்பா, உனக்கு எது சரியாகுது அதை எடுத்துட்டு அப்படியே இருந்தாலே நீ முழுமை பேர் அடைஞ்சிடலா. ஆகவே நீ வாதங்களுக்குள்ளே செல்லாமல் என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ படித்தாலுமே ஒழுக்கத்தில் நிலை பெறுவது என்கிற விஷயத்தை மட்டும் உறுதியை எடுத்துக்கொண்டு நீ வெற்றி அடையலாம் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். நான் திரும்ப படிக்கிறேன்,
வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ளதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வாழ்க வளமுற்ற. வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே.